பருப்பு பாயசம் செஞ்சிருக்கோம் அந்த பாசி பருப்பு பாயசம் ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஹாய் फ्रेंड्स எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் தமிழ் வருடம் பிறந்திருச்சு எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற்றும் சீரும் சிறப்புடன் வாழ்க என்று எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்தாலே அன்னைக்கு வந்து பாசி பருப்பு பாயசம் தான் ஸ்பெஷலா செய்வாங்க இன்னைக்கு பாசி பருப்பு பாயசம் செய்ய போறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் இது எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அரை கிலோ பாசி பருப்பு 50 கிராம் பச்சரிசி பச்சரிசி இது மாதிரி ஒன்னு ரெண்டா உடைச்சு வச்சுக்கங்க பாசி பருப்பு பாயசம் செய்யிறதுக்கு முன்னாடி பாசி பருப்பை நம்ம பொன் வறுவலா வறுத்துக்கலாம் அப்பதான் வந்து பாசி பருப்பு பாயசம் ரொம்ப சூப்பரா ரொம்ப வாசனையா இருக்கும் அதனால நம்ம வந்து பாசி பருப்பு வந்து வறுத்துக்கலாம் இப்ப பாசி பருப்பு வந்து நல்லா வறுந்துருச்சுங்க வறுத்தாச்சு பாதோட இந்த அரிசியும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் இப்போ பாசி பருப்பு அரிசி ரொம்ப நம்ம பச்சை வாசனை போக வறுத்துடும் இப்போ அதை வந்து குக்கர்ல மாத்திக்கலாம் இப்போ பாசி பருப்போட 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம் பருப்புக்கு தேவையான தண்ணி ஊத்தி வச்சி மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம இத வச்சுக்கலாம் நான் பாசி பருப்பு பாயசத்துக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கங்க அந்த வெல்லத்தை வந்து இந்த மாதிரி தண்ணியில போட்டு நல்லா காச்சி எடுத்துக்கங்க அப்பதான் வந்து அந்த வெல்லத்துல உள்ள அழுக்குலாம் கல்லுலாம் வந்து கீழ தங்கிக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணி சேக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி வந்து அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கங்க இதே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க நல்ல பாசி பருப்பு வந்துருச்சு இத நம்ம மசிச்சி விட்டுக்கலாம் இத நம்ம நல்ல அழகான பாத்திரத்துல மாத்திக்கலாம் ना वो अरे से ना होम वयसानवेल कुछ से वेल पाला ना सेक इंब इनको वो தண்ணியா வரணும் அதனால நம்ம வந்து அடுப்புல கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இத வச்சுக்கலாம் பாசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற ஏலக்காயை இதோட சேர்த்துக்கலாம் salt சேர்த்துக்கலாம் ஏனா அப்பதான் இனிப்பு சுவையை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதனால கொஞ்சம் நம்ம salt இதோட ஆட் பண்ணிக்கலாம் அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கங்க அதோட இத சேர்த்துக்கலாம் ஒரு 50 கிராம் முந்திரி இந்த மாதிரி நெய்லயே வறுத்து அதோட சேர்த்துக்கலாம் ஹோம்ல உள்ள அம்மாக்களுக்கு கொடுக்கிறது தனியா வாளியில எடுத்து வச்சிட்டேங்க ओके फ्रेंड्स बाय।